நான் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறத விட வீக்கம் அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவோம். பாஜகவுக்கு ஆதரவாளர் மாரி காட்டுறாங்களே தவிர ஓட், ஆனால் அந்த ஆதரவாளராக காட்டக்கூடிய எவனுமே வந்து வரிசையில் நின்று ஓட்டு போடுற நபர்கள் இல்லை. கொடுக்க மாட்டாருன்னும் போது அப்போ பாஜக என்ன பண்ணுன்னு சொன்னால், எடப்பாடியை கழட்டி விட்டுட்டு அதிமுக வந்து ஓபிஎஸ் தலைமையிலானவோ. இது போன்ற துரோக அரசியல் தான் பாஜக தொடர்ந்து செஞ்சுட்டு வருது. அந்த துரோக அரசியல் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எப்படி இருக்குன்றது காலம்தான் பதில் சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஜேபி தமிழகத்தில் ஒரு பெரும் வளர்ச்சி அடைஞ்ச வளைஞ்சிட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த அண்ணாமலையோட நடைப்பயணம், அதை அடுத்த கட்டமாக அண்ணாமலை வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க? நான் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறத விட வீக்கம் அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ரவுடி பசங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒவ்வொரு ரவுடி பையனும் 500 பேர் 300 பேரை கூப்பிட்டு வரா, ஒரு 1000 பேரோட ஊர்வலம் போகிறாருன்னும்போது ஒரு 1000 பேர் இல்லை 2000 பேர் நின்று வேடிக்கை பார்க்க தான் செய்வான். அந்த மாதிரி தான் பாஜகவினுடைய தமிழக பாஜகவினுடைய நிலை இருக்கு. தவிர மிகப்பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு ஓட்டு வங்கி அதிகரிச்சிருக்காங்க சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஏன் சொன்னீங்கன்னா அது அவருடைய நடைப்பயணமே ஃபெயிலியர். ஊடகங்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நடைப்பயணத்தை முக்கியத்துவம் கொடுக்கல. எந்த ஊடகமே சோசியல், அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஊடகங்க, சோசியல் மீடியாவே வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. காரணம் என்னன்னு சொன்னிங்கன்னா, அந்தளவுக்கு அவருடைய நடைப்பயணம் ஃபெயிலியர் ஆனதுனால அவங்க பாஜகக்காரங்களே அதை வந்து சாதாரணமாக கடந்து போயிட்டாங்க. இல்லைன்னு சொன்னால் இந்த நடைப்பயணத்தை வச்சு அண்ணாமலை மிகப்பெரிய அளவு கொண்டு போகலாம். ரெண்டாவது, பாஜக வந்து மத்தியில் ஆளும் போது அவர் என்ன தான் நடைப்பயணம் போய் திமுகவினுடைய ஊழலை வந்து வெளிக்கொண்டு வரேன்னு சொன்னால் பாஜகவினுடைய ஊழியர்கள் என்ன ஆச்சுன்னு மக்கள் மத்தியில் இயற்கையாக கேள்வி எழுப்போம். இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வுக்கு முக்கிய மூல காரணம் பாஜக மத்திய அரசு, மத்திய பாஜக அரசின் தவறான கொள்கை முடிவுகள் என்பது மக்கள் இன்றைக்கி தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு காலம் இருந்தது அப்போ மக்கள் படிக்காமல் இருந்தான், இப்போ படித்து சோசியல் மீடியாவில் எல்லா மக்களும் குடும்ப பெண்கள் கூட சோசியல் மீடியாவை பார்க்குறாங்கன்னும்போது ஒரு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ, ஒரு 450 ரூபா இருந்தது இன்றைக்கி 1100 ரூபாய்க்கு விற்குது அப்படின்றது தெரியாமல் இருக்கான். அதேமாரி வந்து பெட்ரோல் விலை எவ்வளோ இருந்தது, டீசல் விலை எவ்வளோ இருந்தது, பெட்ரோல் டீசல் விலை உயர்வுனால நமக்கு வரக்கூடிய காய்கறி அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைவாசி உயருது. சமீபத்தில் நடந்த அந்த கொரோனாவின் மூலிமா வந்து இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் விதித்து எப்படி பொருளாதாரம் சீரழிஞ்சது, அந்த பொருளாதாரத்தை மீட்பதற்கு உண்டான எந்த நடவடிக்கைகளும் பாஜக அரசு எடுக்கலை. அதை விட்டுட்டு ராமர் கோயில் கட்டுற பட்டேலுக்கு சிலை வைக்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய வரி பணத்தில் ஆயிரக்கணக்கான கோடிகளை வந்து பாஜக வந்து வீண்வரையும் செய்து இந்த விஷயம்லாம் வந்து இன்றைக்கி பாமர மக்களே உணர்ந்து இருக்கான். அப்படி இருக்கும்போது அண்ணாமலையுடைய நடைப்பயணத்தை எப்படி வரவேற்பாங்க? இல்லை, இப்போ ஒரு காலத்தில் பிஜேபின்னா அந்த கிராமத்துலலாம் பிஜேபின்னா தெரியாது. இன்றைக்கு வந்து ஒரு கிராமத்துலேயும் அந்த பிஜேபி கொடி பறக்கிறதா சொல்கிறாங்க. இல்லை, பிஜேபி கொடி வந்து அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடி இல்லாமல் ஊரே இருக்காது. ஒரு 4 வீடு இருந்தால் கூட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே கொடியை கூட்டியிருப்பான். ஆனால் அதுக்காக வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தமிழகத்தில் வந்து ஓட்டு வாங்கி நிறைய இருக்கா இல்லையே? அப்போ இருக்கா பாரதிய ஜனதா தமிழகத்தில் வளர்ச்சி அடையலை? இல்லை, எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்குது, எந்த வளர்ச்சியும் இல்லை. சில பேர் மத்திய பாஜக அரசு மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்குன்றதுனால இருக்கக்கூடிய பெரிய பெரிய செல்வந்தர்கள் கார்ப்பரேட்டுகள் எல்லாமே வந்து மத்திய அரசுக்கு இணைஞ்சு போனால் தான் நமக்கு ஈடி ரைடு எல்லாம் வராது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நம்முடைய தொழிலில் வந்து எந்த விதமான தடங்களும் வராதுன்றதுக்காக சில பல பணக்காரர்கள், அது முஸ்லீம்கள் உட்பட சில பல பணக்காரர்கள் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் நேராகவும் பாஜகவுக்கு ஆதரவாளர் மாரி காட்டுறாங்களே தவிர ஓட், ஆனால் அந்த ஆதரவாளராக காட்டக்கூடிய எவனுமே வந்து வரிசையில் நின்று ஓட்டு போட்டுற நபர்கள் இல்லை. ஓட்டு போட்ட நபர்கள் யாரும் பாஜகவுக்கு ஆதரவான நிலையிலே இல்லை. இதுதான் தமிழக அரசியலினுடைய இன்றைய நிலை. வரும் தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி இருந்தால் அவங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? அது வந்து அதிமுகவோட கூட்டணி எந்த யார் யார் கூட்டணி, பாஜக பாமக இவங்க எல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்களா, அல்லது பாஜகவும் அதிமுக மட்டும் நிற்கிறாங்களா, அல்லது பாஜகவும் அதிமுக என்கின்ற சசிகலா நம்ம ஓபிஎஸ் வச்சு அதிமுகவை கட்டமைக்கிறாங்கன்னா இன்னும் காலம் தான் பதில். ஏன் சொன்னால் கட்சியும் அந்த சின்னத்தையும் வந்து யார்கிட்ட வருதோ அவங்க தான் அதிமுகன்ற மாதிரி மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் எடப்பாடி கிட்டே இன்றைக்கி கட்சியும் இருக்குது, அந்த சின்னமும் இருக்குது, ஒட்டுமொத்த கட்டமைப்பும் எடப்பாடி கிட்டே இருக்குது, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி வந்து பாஜக வந்து பேரம் பேசுவான்,
யார் எடப்பாடி கிட்ட. அப்போ அந்த பேரத்தில் வந்து 20 சீட்டு கொடுங்க, 25 சீட்டு கொடுங்கன்னு மாதிரி நிச்சயம் 20 சீட்டு 25 சீட்டு பாஜகவுக்கு அதிமுக அதாவது எடப்பாடி தலைமையிலான அதிமுக கொடுத்துச்சுன்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய அவப்பேராயிடும். ஏன் சொன்னால் கடந்த காலங்களில் 4 சீட்டு 5 சீட்டு ஒற்றைப்படை எண்ணெய் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அதிகமாக கொடுத்துட்டா அது அப்போ கட்சி வந்து பலகீனமாக இருக்குன்னு சொல்லி அதுவே அவரே அறிவிக்கிற மாதிரி ஒரு தோல்வி அப்போ கொடுக்க மாட்டார். கொடுக்க மாட்டார்ன்னும் போது அப்போ பாஜக என்ன பண்ணுன்னு சொன்னால் எடப்பாடியை கழட்டி விட்டுட்டு அதிமுக வந்து ஓபிஎஸ் தலைமை அதிமுக கொண்டு வரதுக்கு சில பல முயற்சிகள் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனா தலைவர் உதய் தாக்கரையை ஒதுக்கிட்டு ஹிண்டேயை வந்து ஏக்நாத் ஹிண்டேயை வந்து அவன் என்ன பண்ணிட்டாங்க முதல்வர் ஆக்கிட்டு கட்சியும் சின்னத்தையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் எல்லாம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்காங்க. அந்த சிஸ்டமே பாஜகனுடைய சொல்படி கேட்குற மாதிரி இருக்கணும் போது அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க ரெட்டையிலையும் அதிமுக ஓபிஎஸ் வந்து அவங்க முடக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இங்கே இருந்து இங்கே வாங்கினா ஆமாம் ஓபிஎஸ் யார் பண்ணிக்கிறார்களோ ஓபிஎஸ் கிட்ட கொடுத்துட்டு இல்லைன்னா ரெண்டு கேஸ் போட சொல்லிவிட்டு இவங்களை யாரென்னா தூண்டி விட்டு ரெண்டு கேஸ் போட சொல்லிவிட்டு நீதிமன்றம் மூலிமா சின்னத்தையும் கட்சியும் முடக்குவாங்க. இது போன்ற துரோக அரசியல் தான் பாஜக தொடர்ந்து செஞ்சுட்டு வருது. அந்த துரோக அரசியல் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எப்படி இருக்குன்றது காலம்தான் பதில் சொல்லும். நன்றிப்பா. வாழ்த்துக்கள்.